மகா யோகி நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் கோதானத்தின் சிறப்புகளை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்க போறோம். தானங்களில் சிறந்தது அதிதானம் என்று சொல்லப்படும் கோதானம் ஆகும் என்று சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிருடன் தானம் செய்யும் தகுதியை கொண்ட ஒரே பிராணி பசு மட்டுமே. கோதானம் செய்பவர்கள், கோ பூஜை செய்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, ஒரு பசு முதல் கன்று பிரசவித்தவுடன் அதற்கு கோ என்ற பெயர் கிடையாது, அதனை தேனூ என்றே அழைக்கின்றோம். தேனூர் நவப்பிரசீதிகா என்று அமர கோஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பசு தானத்திற்கோ பசு பூஜைக்கோ தேனுவை உபயோகப்படுத்துவது இல்லை என்ற நடைமுறை நம்மிடையே உள்ளது. ஆகவே இரண்டாவது கன்றினை ஈன்ற பசுவான கோவை பூஜிப்பதும் தானம் செய்வதுமே சிறந்தது. ஆகவே இரண்டாவது கன்றினை ஈன்ற பசுவே கோதானத்திற்கும் கோ பூஜைக்கும் சிறப்பானது என்றும், அஷ்டலட்சுமி கடாட்சத்திற்கும் எல்லா பாவங்களையும் போக்குவதற்கும் மிகச்சிறந்த பிராயச்சித்தமாக உள்ளது என்றும் பல தர்ம சாஸ்திர நூல்கள் குறிப்பிட்டுள்ளன. பசுவின் தேகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் தெரிஞ்சுக்கலாம். பசுவின் கொம்புகளில் பீமனும் இந்திரனும், காதுகளில் அஸ்வினி குமாரர்களும், கழுத்து பகுதி மற்றும் தாடை பகுதிகளில் ராகு கேதுவும், இரண்டு கண்களில் சூரியர் மற்றும் சந்திரர்களும், மூக்கின் மேல் பகுதியில் விநாயகரும் முருகனும், முன் இரண்டு கால்களில் பைரவரும் அனுமனும், முகப்பகுதியில் சிவபெருமானும், கழுத்து பகுதியில் பரத்வாஜர், குபேரன், வருணன், அக்னி, பிரம்மன், கங்காதேவி, நாரதர், வசிஷ்டர், ஜனககுமாரர்கள், பூமாதேவி, சரஸ்வதி, விஷ்ணு, பராசரர் முனிவர், விஸ்வாமித்திரர் மற்றும் அமிர்த சாகரமும், பசுவின் வால் பகுதியில் நாகராஜனும், பசுவின் முன் குழம்பு பகுதியில் விந்தியம் இமாச்சல பர்வதங்களும், பின்கால் பகுதியில் மந்த்ராச்சலம் துரோணாச்சல பர்வதங்களும், பசுவின் மடியில் அமிர்த சுரபி கலசமும், பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றது. இவ்வளவு தெய்வ அம்சங்களை கொண்டுள்ள பசுவை ஒருவரின் வருட பிறப்பிலும் ஜென்ம நட்சத்திரத்திலும் கோதானம் செய்பவர் திருக்கைலாய மலையில் சிவகணங்களுடன் சிவ தரிசனம் செய்யும் பாக்கியத்தை பெறுகின்றனர். கோசாலை உள்ள கோவில்களுக்கு பால் கறக்கும் பசுவையும் கன்றினையும் தானம் அளித்தால் நமக்கு அது கோடி புண்ணியத்தை கொடுப்பதுடன் நம்முடைய வாரிசுகளுக்கும் புண்ணியங்களை பெற்றுத்தரும். மேலும் பசுவையும் கன்றையும் ஓராண்டு பராமரிப்பதற்கான பணத்தை கொடுப்பதும் சாலச் சிறந்தது. ஒரு பசுவை ஒரு நல்லவரிடம், நல்ல குணங்கள் வாய்ந்தவரிடம் தானமாக கொடுக்க வேண்டும். பசுவை தானமாக பெற்று கொண்டவர் நல்ல காரியங்களுக்கு அந்த பசுவின் பால் பயன்படுத்தப்பட்டு வந்தால் அந்த செயல் புண்ணிய செயல் ஆகிறது. அந்த புண்ணியமானது பசுவை தானம் கொடுத்தவரை சென்று சேருகிறது. தானம் கொடுக்கப்பட்ட பசுவின் உடலில் எவ்வளவு ரோமங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு புண்ணியம் பசுவை தானம் கொடுத்தவருக்கு சென்றடைகிறது என்று இந்த சாஸ்திரங்கள் விளக்கியுள்ளன. மேலும் சாஸ்திரங்களில் வலியுறுத்தப்படும் மற்றொரு குறிப்பு, கோவதம் என்கின்ற தெய்வமாக கருதும் பசுவினை கொல்லும் செயல் பிராய்ச்சித்தம் இல்லாத ஐந்து மகா பாவங்களில் ஒன்றாகும். தாய், மாத்ரு, குழந்தை, பிராமணன், கரு ஆகியவற்றை நாசம் செய்தால் அதற்கு பரிகாரம் இல்லை. அதேபோல பசுவை கொன்றாலும் அந்த பாவத்திற்கு பிராய்ச்சித்தம் இல்லை என்று நம்முடைய இந்து சாஸ்திர நூல்கள் வலியுறுத்துகின்றன. இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். மகா யோகி சேனலுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தினமும் வரும் புது புது தகவல்களை அப்டேட் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.